ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஒன் டே விலாக். நிறைய பேர் வந்துட்டு நம்ம இதில் பில்லர் ஸ்லாப் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பில்லர் ஸ்லாப் வந்து இன்றைக்கி போட்டிருக்கிறோம். நிறைய எங்கிட்ட வந்து ஓடு இல்லை, ஓடு கொஞ்சம் பத்தலை, சரி இருக்கிறத வச்சு கொஞ்சம் டிசைனாக போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி இதெல்லாம் அடிச்சிட்டாங்க, அந்த சென்ட்ரிங்கெல்லாம் அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் போட்டிருக்கோம், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வந்து சென்ட்ரிங் வந்து அடிச்சிட்டாங்க, இப்போ கீழே அந்த சீட் வச்சுருக்குறாங்க. சீட் வச்சதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 80-90 ஓடு தான் இருந்துச்சு. அப்படிங்கிறனால ஒரு ரூமுக்கே வந்து ஒரு 10-11-16 ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 90 ஓடு வந்து பிடிக்கும், இந்த மாதிரி ஓடுனா. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருந்ததே ஒரு 90 ஓடு தான் இருந்துச்சு. அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து சரி ஏதோ ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து இப்படி பண்ணிட்டோம். ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இப்படி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லா இப்போ பாத்ரூமுக்கு, பெட்ரூமுக்கு, அதுக்கப்புறம் எல்லா பெட்ரூமுக்கு வர மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சு பண்ணியிருக்கிறோம், ஏன்னா ஓடு பத்தாது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி தான் அங்கே பாத்ரூமுக்கு. இது எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓடு வச்சு, ஓடு இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து நாங்கள் கொஞ்சம் 2 இன்ச்சு என்னமோ வந்து கேப் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 2 கம்பி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து கிராஸு இப்படி வரும், கிராஸு வரும் தானே, இதில் இப்படி இருந்த ஓடு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்ல எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டோம், ஏன்னா அந்த ரெண்டு பெட்ரூமுக்கு வச்சது போக மீதி இருந்த ஓடு தான் வந்து எத்தனை வருதோ அதை பொறுத்து நம்ம பாத்ரூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தோம். பட் பாத்ரூமுக்கு கரெக்டாக வந்துருச்சு, பாத்ரூம் அங்கே ட்ரெஸ்ஸிங் ஏரியா எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துருந்துச்சு. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து லைட் வைக்கிறதுக்கு வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க கீழே. சும்மா வந்து எப்படி வேணாலும் லைட் வைக்கலாம், பட் வந்து அவர் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறனால நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா வந்து ஒரு 20-30 லைட் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 ஓடு உடைய தான் செய்யும், ஏன்னா அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு ரொம்பவே இதுக்காக மெனக்கெட்டாங்க, ஏன்னா ஒர்க் ஜாஸ்தி அப்படிங்கிறனால. இது வந்து நம்ம ஃபேனுக்கு வந்து மேலே கீழே ரெண்டையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒயரிங் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. பைப்பெல்லாம் வந்து ஒரு சில பைப்பெல்லாம் இந்த வந்து ஊடுகளையே அப்படி வந்து விட்டுட்டாங்க. பாத்ரூம்ல இருந்து 2வது கட்டாது. இந்தாங்க அவரு இது வச்சிருக்கிறாரு. வைங்க வைங்க, அந்த பெட்டி எல்லா பெட்டியில வைக்கிறதா வைங்க. அதான் அவர் அதை நல்லா வைக்கலைங்கிறாரு, நல்லா அமுத்தி வைங்க. அப்பா வந்து கொஞ்சம்
இதுல வச்ச மாதிரி நல்லா இப்படி அமைத்தி விட்டு வைங்க. கலர் வந்துட்டு நம்ம இந்த அல்லது காங்கிரீட் போடுறதப்ப அந்த ஓடெல்லாம் ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம சைடில் கலவை கொடுத்துட்டு அதே மாதிரி லைட்டு ஃபேன்லாம் வர இடத்துல வந்துட்டு உள்ளே அந்த ஓட்ட வழியாக வந்து அந்த இது காங்கிரீட் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து அடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக நானும் வெயிலையே தான் நின்றுருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காங்கிரீட் வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து மணல் சிமெண்ட்டு தான் போட்டிருக்கோம், மேலே வந்து எக்ஸப்ட் வந்து யூஸ் பண்ணல, மேலே வந்து மணல் போட்டு தான் வந்து இந்த தடவை காங்கிரீட் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கலக்கி அப்படியே வந்து லோட் வந்து மேலே வந்து வந்து காங்கிரீட் போட ஆரம்பிச்சாச்சு. காங்கிரீட் வந்து எடுத்துனே முன்னாடியே போட்டுட்டோம், ஏன்னா வந்து நம்மளது எல்லாமே அவங்க நிறைய ஊடுகு வச்சுருக்கறனால நம்ம அந்த வண்டியை தள்ளிட்டு போக முடியாது. நம்ம நார்மல் இது மாதிரி நார்மல் இதுன்னா சீட்டு போட்டு அப்படியே தள்ளிட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம ஓடு இருக்கிறதுனால இது மேலே ஓட்டு மேலே சீட்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓடு உடஞ்சிருந்த வெயிட்டுப்பேன். ஸோ அதனால் முன்னாடி இருந்தே வந்து நம்ம காங்கிரீட் போட்டுட்டு அப்படியே வந்து அந்த இதையை வந்து நம்ம தள்ளிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால அந்த வே பண்ணி விடுறதுக்காக நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து காங்கிரீட் வந்து கொட்டியாச்சு. அந்த ஓடு வர இடம் அதெல்லாம் வந்து நம்ம காங்கிரீட் கொட்டி அதை ஓட்டை வந்து இப்போ நம்ம சேஃப்டி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து சீட்டு போட்டுட்டு வண்டியை தள்ளிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் வந்து உடையாது. அதனால் முன்னாடி எடுத்த உடனே வந்து நம்ம காங்கிரீட் வந்து கொட்டி ஓடை சேஃப்டி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அப்படியே எல்லாம் அந்த ஃபுல்லாக காங்கிரீட் வந்து போட்டு முடிச்சுட்டே வந்தாங்க. ஸோ ஃபைனல் லாஸ்ட் கொஞ்சமாக வர்றப்ப வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டுருக்குறேன். ஸோ எல்லாமே லெவல் பண்ணி நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்துட்டு காங்கிரீட் வந்து முடிக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லாம் பாத்தி எல்லாம் கட்டி விட்டு நம்ம வந்து அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக தண்ணி விட்டாச்சு. இனி 21 days கழித்து நம்ம போட்ட காங்கிரீட் எப்படி வந்துருக்குதுன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர், பை.